Welcome to tanu Science. In this video we will learn the answers for answer in brief part from chapter 5 Magnetism and Electromagnetism of Class 9th Science. First question State Fleming's left hand rule. Fleming's left hand rule motor rule the left hand rule three fingers the thumb finger. அப்புறம் செகண்ட் ஃபிங்கர் ஆர் சே ஃபோர் ஃபிங்கர் நெக்ஸ்ட்டு மிடில் ஃபிங்கர் அது அந்த பெரு விரல் அப்புறம் அந்த ஃபோர் ஃபிங்கர்னால் ஆள்காட்டி விரல் செகண்ட் ஃபிங்கர்னு சொல்கிறாங்க அடுத்து மிடில் ஃபிங்கர் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டாக இருக்குது ஸோ பர்பின்லாம் வச்சுட்டோம்னா இந்த மிடில் ஃபிங்கர் இந்த மிடில் ஃபிங்கர் இந்த கண்டக்டர் டிரெக்ஷனோ இந்த கண்டக்டரில் இருக்கிற கரண்ட்டு டிரெக்ஷனோ இந்த மிடில் ஃபிங்கர் டிரெக்ஷனோ ஒன்றா இருக்குது அப்போது இந்த மிடில் ஃபிங்கர் ரெப்ரெசன்ட் டெரெக்ஷன் ஆஃப் கரண்ட் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஃபிங்கர் இந்த செகண்ட் ஃபிங்கர் தான் ஃபோர் ஃபிங்கர் ஆள் காட்டி விரலுன்னு சொல்லலாம் சுட்டு விரலும் சொல்லலாம் இந்த செகண்ட் ஃபிங்கர் எதை மென்ஷன் பண்ணதுன்னா டெரெக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் இப்போ இது நார்த் போல் இது சவுத் போல் அப்போது நார்த் வந்து சவுத் போலுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து போவோம் அப்போது இந்த டெரெக்ஷனோ இந்த டெரெக்ஷனோ அதாவது இந்த ஃபோர் ஃபிங்கர் செகண்ட் ஃபிங்கர் டெரெக்ஷனோ சேமாக இருக்குது அப்போ இந்த செகண்ட் ஃபிங்கர் டினோட்ஸ் த டெரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து இந்த தம் ஃபிங்கர் எதை ரெப்ரஸன்ட் பண்ணோமா அப்படின்னா மோஷன் ஆஃப் த கண்டெக்டர் ஸோ இந்த கண்டக்டரோட மோஷன் இல்லை அந்த கண்டக்டர் மேலே ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுங்கிறது குறிக்கும் ஸோ த ஃபஸ்ட்டு த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் மியூச்சுவலி கெப்ட் பர்ஃபனி டு ஈச் அதர் இஃப் மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் டெரெக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் செகண்ட் ஃபிங்கர் ரெப்ரசென்ட் டெரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல் தென் தம் ரெப்ரஸன்ஸ் டெரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் or movement of the conductor. Now we will see how to write. Fleming's left hand rule states that while stretching the three fingers of left hand in perpendicular manner with each other, if the direction of current is denoted by the middle finger and the direction of magnetic field is denoted by the second or fourth finger, then the thumb denotes the direction of the force or மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டர் ஸோ த்ரீ திங்ஸ் வி ஹாவ் டு ரிமெம்பர் டெரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து மிடில் ஃபிங்கர் டெரெக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து செகண்ட் ஃபிங்கர் தம்பு வந்து டெரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் மூமெண்ட் ஸோ தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் மஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டூ டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி இது ஒரு யூனிட் ஏரியான்னு வச்சுக்கலாம் இந்த யூனிட் ஏரியாவில் நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டின்ஸ் வந்து கிராஸ் ஆகுது ஸோ எவ்வளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதோ அதான் மேக்னட்டிக் ஃபிளெக்ஸ் டென்சிட்டி ஸோ த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா கெப்டு நார்மல் இது எப்படின்னா பெர் பொண்டாக இருக்குது நார்மலாக இருக்குது ஸோ நார்மல்னால் பெர் பொண்டிகல்னு அர்த்தம் அப்போ த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸிங் யூனிட் ஏரியா கெப்டு நார்மல் டு த ட டிரெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இஸ் கால்டு மேக்னட்டிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி இட்ஸ் யூனிட் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் நவ் வில் சீ ஹவு டு ரைட் the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called magnetic flux density its unit is weber per meter square next question number 3 list the main parts of an electric motor this diagram depicts the electric motor இந்த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட் கார்பன் ப்ரஷ் கம்முட்டேட்டர் அதுக்கப்புறம் இந்த காயில் ஸோ இது நாலு தான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆர் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் மோட்டார் பர்மனண்ட் மேக்னெட் காயில் கார்பன் ப்ரெஷ் கம்முட்டேட்டர் ட்ரா அண்டு லேபுள் த டயக்ராம் ஆஃப் அண்ட் ஏசி ஜெனரேட்டர் தீஸ் பிக்சர்ஸ் டிபிக்ஸ் த எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இதெல்லாம் ஒரு படம் வரைஞ்சால் போதும் இந்த படத்துலேயே நம்ம இதில் வேர்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ண முடியாது அதனால் நம்ம இங்கே ஆல்பெட்டி கொடுத்துட்டு இங்கே ரைட் பண்ணிக்கலாம் இப்போ என்எஸ் அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட் ஏபிசிடி அப்படின்னா காயில் ஆர் ஆரம்பிச்சுன்னு கூட சொல்லலாம் எஸ் ஒன் எஸ் டூன்னா ஸ்லிப்ரிங்ஸ் பி ஒன் பி ஒன் பி டூனா கார்பன் ப்ரஷஸ் ஆர் சிம்ப்ளி வீ கேன் ரைட் ப்ரஷஸ் ஸோ இது மாதிரி எதுனா ஒரு டயக்ராம் போட்டு இந்த பார்ட்ஸ் நம்ம செப்பரேட்டாக ரைட் பண்ணால் போதும் கொஷின் நம்பர் ஃபைவ் ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி ஏசியோட அட்வான்டேஜ் வந்து அதிகம் டிசியை கம்பேர் பண்ண சொல்லும் எப்படின்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனில் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அது வந்து ஏசி கரண்ட்டு அந்த ஏசி கரண்ட்டை நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம லோ லாஸில் அதாவது லாஸ் வந்து லெஸ்ஸாக வர மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து இ கேன் டிரான்ஸ்மிட் த ஏசி கரண்ட் பை யூஸிங் த ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்ல அந்த பவர் லாஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏசியை வந்து நம்ம டிசியை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஈஸிலி கன்வெர்டட் டு டிசி ஆனால் டிசியை வந்து ஏசியை மாற்றினா ரொம்ப கஷ்டம் பட் ஏசியை வந்து நம்ம ஈஸியாக டிசியை மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டிசியை உருவாக்கணும்னா ஜென்ரேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏசியை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இதனால் அட்வான் ஏசிக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது வென் கம்பேர் வித் டிசி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன் அவர் கண்ட்ரி ஆல் த ஆர் மோஸ்ட் ஆஃப் த அப்ளையன்சஸ் ஒர்க்கிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஏசி கரண்ட் ஸோ தட் ஏசி ஹாஸ் மோ மெனி அட்வான்டேஜஸ் வென் கம்பேர் வித் டிசி Now we will see how to write. The AC can be carried over long distances using step up transformers. The loss of energy while distributing current in the form of AC is negligible. The AC can be easily converted into DC. AC is easier than DC for generation. Question number 6 Differentiate step up and step down transformer. இப்போ ஸ்டெப் அப்புக்கும் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ஸ்டெப் அப் என்ன பண்ணணும்னு சொன்னால் லோ ஏசி வோல்டேஜே ஏசி வோல்டேஜாக மாற்றும் அதான் ஸ்டெப் அப் பண்ணி விடுறது ஸ்டெப் டவுனுனால் அது அப்படியே ஆப்போசிட் ஹை ஏசி வோல்டேஜு லோ ஏசி வோல்டேஜாக மாற்றிடும் அது ஸ்டெப் டவுன் இப்போ இந்த ஸ்டெப் அப் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்ல அதோட கரண்ட்டோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது அப் ட்ரான்ஸ்ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஸ்டெப் டவுன்னு சொன்னால் இப்போ செல்ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வேறு எதுனா யூஸ் பண்ணுற ரேடியோ எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் லோ வோல்டேஜ் வேணும் அப்போ நம்ம வீட்டுக்கு வர ஹை வோல்டேஜ்லேருந்து அதாவது டூ தேர்ட்டி வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் தான் ரேடியோக்கு ஃபோனுக்கெல்லாம் அப்போ மொபைல் ஃபோனுக்கு அப்போ அது சார்ஜ் கொடுக்கணும்னு சொன்னால் ஸ்டெப் டவுன் பண்ணி தரத்துக்காக நம்ம ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் செகண்டரி காயில் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ப்ரைமரி காயில்னு பேர் இது செகண்டரி காயில்னு பேர் இந்த ப்ரைமரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ என்பி லெஸ் தென் என்எஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் டவுன்ஸ் செகண்டரி கை இஸ் கிரேட்டர் இதில் அப்படியே ஆப்போசிட் ஸ்டெப் டவுனில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ப்ரைமரியில் வந்து அதிகமாக இருக்கும் செகண்டரியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ என்பி கிரேட்டராக இருக்கும் இதில் என்எஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இந்த ப்ரைமரி காயில் is greater than the number of turns in the secondary coil now we will see how to write step up transformer it is used to change a low alternating voltage into a high alternating voltage that is vs greater than vp it is used to change a high alternating voltage to a low alternating voltage vs less than vp second one the number of turns in the primary coil is less than that of secondary coil np less than ns the number of turns in the primary coil is more than that of secondary coil ns less than np same statements here less than here more than question number 7 a portable radio as a built in transformer

நம்ம வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஏன்னா வீட்டுக்கு வரது டூ தேர்ட்டி வோல்டேஜ் அந்த மாதிரி ஒரு ஏசி வோல்டேஜ் அதை வந்து ரெடியூஸ் பண்ணால் நம்ம ஸ்டெப் டவுன் வந்து யூஸ் ஆகணும் அப்போ என் போர்ட்டபிள் ரேடியோ ஒர்க் ஃப்ரம் த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்போ ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஏ ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த வோல்டேஜ் ஆஸ் ஃப்ரம் த பேட்ரி வோல்டேஜ் ஸோ அப்போது பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குதோ அதே ஓல்டேஜ் யார் ரெடியூஸ் பண்ணுன்னா இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர்

அப்போ மேக்னட்டிக் ஃபீல்டு காண்டாக்ட் வந்து வேரியேஷன் வேரியேஷன் ஆச்சுன்னா அந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்குடு வித் த க்ளோஸ்டு சர்க்கியூட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்போ இங்கே தொலைவாருக்கு சொல்ல ஒரு டூ லைன்ஸ் கான்டாக்ட் இருக்குது கிட்ட வருஷம் சொல்ல ஹண்ட்ரட் லைன்ஸ் கான்டாக்டில் இருக்குன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸு வந்து காயிலோட ஆறு சர்க்கியூட்டோட காண்டாக்டில் இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது அப்போ அது சேஞ்ச் ஆச்சனா இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ வென் அவர் தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் த மேக்னடிக் ஃப்ளக்ஸ் லிங்க்கடு வித் த க்ளோஸ்டு சர்யூட் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு ஒன்றுமே இல்லை இந்த பார் மேனட்டை தொலைவாக இருந்து கிட்ட எட்டுன்னு வர சொல்ல என்ன ஆகும்னா அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதாவது அந்த மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸு வந்து ஆகுன்னு சொன்னால் வேரியேஷன் ஆகும் இந்த சர்க்கியூட்டோட காண்டாக்டில் வந்து வேரியேஷன் ஆகும் தொலாவது சொல்ல கம்மியாகவும் கெட்டவர் சாதிகமாக இருக்கும் அப்போ அந்த வேரியேஷன் ஆக சொல்ல இதில் வந்து அவங்க வோல்டேஜோ இல்லை வோல்ட்டு மீட்டரோ இல்லை ஒரு அம்மீட்டரோ போட்டோம்னா அது வந்து வேரியேஷன் காட்டும் அப்போ வந்து ஓல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம் அதாவது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது இப்போது வேகமாகிட்டுன்னு வந்தால் அதிகமான இஎம்எஃப் இண்ட்ரீஸ் ஆகும் ஸ்லோ ஆகிட்டுனு வந்தால் குறைவான இஎம்எஃப் வந்து இன்ட்ரீஸ் ஆகும் அப்போ த அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வேரீஸ் டேரக்ட்லி ரேட்டட் விஸ் த ஃப் சேஞ்சஸ் ஸோ அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அதிகமாக சேஞ்ச் ஆச்சுன்னா அதிகமான இஎம்எஃப் குறைவாக சேஞ்ச் ஆச்சுன்னா குறைவான இஎம்எஃப் அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஸ் டைரெக்ட்லி ஆஸ் அ ரேட்டட் விஸ் த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் நான் வில் சி ஹவு டு ரைட் Whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit, an EMF is produced. Next, the amount of EMF induced varies directly as the rate at which the flux changes. Thank you, students.